So hello student, this is from Vamadi Dharmarajan and for class 11th Math Permutation and Combination Chapter 4. Now see example 4.56. An exam paper contains 8 questions, then 4 in part A and 4 in part B. Then in the exam you have to answer for 5 questions. In how many ways can this be done? இங்க ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒரு கண்டிஷன், தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சூஸிங் எ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ஐதர் பார்ட். எந்த பார்ட்ல வேணாலும் எடுக்கலாம், ஆனால் நீ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும், 5 கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்டு. பார்ட் ஏல எடுக்கலாம், பார்ட் பி எடுக்கலாம், அது 8ல 5 எடுத்தால் போதும். ஸோ இது ரொம்ப ஈஸியான வே இல்லையா. அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பார்ட் ஏ மஸ்ட் பி ஆன்சர்ட். பார்ட்டியில் 2 கொஸ்டினாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் வந்து எந்த பார்ட் நம்பர்லேருந்து எடுக்கலாம், இதில் வந்து அட்லீஸ்ட் இந்த வேர்டு அட்லீஸ்ட் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதுக்குரிய ஃபார்முலா அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் பார்ட்டியில் எடுக்கலாம், அல்லது 3 எடுக்கலாம், அல்லது 4 கொஸ்டின்னு நீ சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்ட் ஏல எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, 4 இன் பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏல கண்டிப்பாக அட்லீஸ்ட் அப்படிங்கிறப்போ நீ குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணலாம், அல்லது 3 செலக்ட் பண்ணலாம், அல்லது 4 கொஸ்டினுமே பார்ட் ஏல செலக்ட் பண்ணலாம். அப்போ பார்ட் பியில் எவ்வளோ இருக்கும், இதில் 2 செலக்ட் பண்ணால் பார்ட் பியில் 2, ஏன்னா பார்ட் பியில் 3, ஏன்னா டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின், 5 கொஸ்டின். இதில் 3 கொஸ்டின் பார்ட் ஏன்னா பார்ட் பியில் 2 கொஸ்டின், இதில் 4 கொஸ்டின் இன் பார்ட் ஏன்னா பார்ட் பியில் 1 கொஸ்டின். ஸோ ஒவ்வொன்றையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து வி ஆர் செலக்டிங் இல்லையா. அப்போ செலெக்ஷன் அப்படின்னா காம்பினேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த கொஸ்டினில் வி ஆர் யூஸிங் ப்ராடக்ட் ரூல். ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்தோம் ப்ராடக்ட் ரூல் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ப்ராடக்ட் ரூலை எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரொசீஜர் இந்த இடத்துல அந்த ஃபார்மில் அந்த என்ன சொல்லியிருக்கிறது, ஏற்கனவே இதில் பார்த்துட்ட ப்ராடக்ட் ரூல் அதில் வந்து ஒரு ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனதர் ப்ரொசீஜரை ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வி கோ டு த செகண்ட் ப்ரொசீஜர். அதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னா எம் இன்ட்டு என் வேஸ் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இதில் ஒரு ப்ரொசீஜர் என்ன, பார்ட் ஏல 2 செலக்ட் பண்ணிடுறோம், அப்புறம் அதை எழுதின பிற்பாடு பார்ட் பியில் நம்ம 3 செலக்ட் பண்ணுறோம். இல்லை இப்படி மாற்றியும் சொல்லலாம், பார்ட் பியில் 3 கொஸ்டின், பார்ட் ஏல 2 கொஸ்டின், இப்படி மாற்றியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ப்ராடக்ட் இன்ட்டு அப்படிங்கிறப்போ நீ 3 × 2 அதே தான், 2 × 3 அதே தான். பட் எனிவே வந்து இங்கே கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது, அதனால் யூ ஆர் யூஸிங் திஸ் ப்ராடக்ட் ரூல். ஏற்கனவே ப்ராடக்ட் ரூலில் நிறைய டைம் சொல்லிட்டோம் ஏ இன்ட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ யூ ஆர் செலக்டிங் 2, தென் ஆஃப்டர் தட் 3. இது வந்து உனக்கு ஏற்கனவே இங்கே சொல்லியாச்சு. இங்கே டோட்டல் வேஸ் அப்படிங்கிறப்போ இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது, இதனுடைய ஆன்சர் வந்து கால்குலேஷன் போட்டிங்கன்னா இது வந்து தெரியும். இந்த 24ல எப்படி வந்து 4C2 இல்லையா, 4C2 அப்படின்னா 4 × 3/2 × 1. இது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம், இங்கே ஏன் வந்து 3 ஸ்டாப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, இங்கே கீழே வந்து 2 இருக்குது இல்லையா, ஆரோட வேல்யூ 2 அப்படிங்கிறப்ப மேலே நம்ம 2 டைம்ஸ் வந்து அதை எழுதுவோம். தென் இன்ட்டு 4C3 இஸ் நத்திங் பட் 4C1. இங்கே 4C3 அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 4C1 ஈக்குவலாக, என்சிஆர் ஈக்குவல் டு NCN-R அந்த ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணுற, 4C3 = 4C1. அப்போ இங்கே வந்து இன்ட்டு 4, அப்போ எது கேன்சல் ஆகும், இது எது கேன்சல் ஆனால் 2, தென் 2 × 4 = 8, 8 × 3 = 24. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4C1 எதுக்கு ஈக்குவல், 4C3 4C1 ஈக்குவல், ஸோ இன்ட்டு 4. இங்கே 4C2 ஆன்சர் இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கிறோம், 4 × 3/2 × 1, இதுக்கும் அதே தான், இது எது கேன்சல் பண்ண 2, இங்கே சேம் ஆன்சர் இதுக்கு வருது. அடுத்தது பார்த்தா 4C4, ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் NCN-னா அது ஈக்குவல் டு 1, அப்போ இந்த 4C4 அப்படின்னா அது வந்து 1 இன்ட்டு இது தனி
அதே மாதிரி இது வந்து தனி and then இங்க 4c1 is nothing but 4 ஏற்கனவே இதுவும் அப்படிதான் nc1 equal to this is nothing but n so இது ஆட் பண்ணா you are getting 52